ஹே எல்லாருக்கும் ஹாய், நாங்க தான் யோலோ டூடிஸ். அண்ட் நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்த வேர்ல்டே திருப்பி போட்ட தி கிரேட் லீடர் அடால்ஃப் ஹிட்லர் பத்தி தான். டூடி, அடால்ஃப் ஹிட்லர் ஒரு சஸ்பீஷியஸான பர்சன் டூடி. அவரு பப்ளிக் பிளேசஸ் தான் அவர் கோட்டை எப்பவுமே ரிமூவ் பண்ண மாட்டாரு. அது என்னதான் வெயில் அடிச்சாலும் சரி, என்னதான் மழை அடிச்சாலும் சரி, அவரோட ஆக்ஷன்ஸ் பின்னாடி ஆதரவு அர்த்தம் இருக்கும் டூடி எப்பவுமே. ஆமா டூடி, ஆக்சுவலி மஸ்டர்ட் கேஸ் அட்டாக், ஐ மீன் வேர்ல்ட் வார் ஒன்ல அவர் லாங் முஸ்டாச் வச்சிருந்தாராம். சோ அந்த ரெஸ்பிரேட்டரி மாஸ்க் வந்து கரெக்டா ஃபிட் ஆகல, இதனால கேஸ் உள்ள போய் அவர் ஆல்மோஸ்ட் டை ஆகிற ஸ்டேஜ்ல இருந்தாரு. சோ சுப்பீரியர்ஸ் எல்லாம் ஐ மீன் என்ன ஆர்டர் பண்ணிருக்காங்கன்னா, அவரை வந்து அந்த முஸ்டாச்சா எடுக்க சொல்லிருக்காங்க. ஆனா அவர் என்ன தெரியுமா ரெஸ்பாண்ட் பேக் பண்ணிருக்காரு, இஃப் இட் இஸ் நாட் அ ஃபேஷன் நவ் இட் வில் பி லேட்டர் பிகாஸ் ஐ வேர் இட் அப்படின்னு சொல்லிருக்காரு. சோ முஸ்டாச்சே அவர் எடுக்கல, ஜஸ்ட் ட்ரிம் பண்ணி வச்சிருந்தாரு. அது வேற லெவல்ல டூடி. டூடி அதே அட்டாக்ல தான் அவருக்கு தற்காலிகமா கண் பார்வை போயிடுச்சு டூடி. அப்போ வந்து அந்த ஹாஸ்பிட்டல வெளியே வந்து அவர் என்னத்தம்மா சொன்னாரு, நான் கண்ணு போனது கூட ஃபீல் பண்ணல, ஜெர்மனி எங்க தோத்துருமோன்னு தான் கண்ணு போன மாதிரி நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு டூடி. சரி, அவர் ரொம்ப டெடிகேட்டட் பர்சன்ல, பாஷனேட்டோ கூட. ஆமா டூடி, இதை பாரு சொன்னா நீ நம்பவே மாட்டேன். உனக்கு தெரியுமா அவர் 8 வயசு இருக்கும் போது டெய்லி சர்ச் போயிட்டு ஒரு நாள் விடாம கண்டினியூஸா பாட்டு பாடுவாராம் சர்ச்ல. அண்ட் தென் அவரோட சைல்ட்ஹுட் ட்ரீமே ஒரு பிரீஸ்ட் ஆகணும் தானா டூடி. இவரா அவரு டூடி, இவர் பண்ணதுல எனக்கு எது தெரியுமா பிடிச்சது, அனிமல் குரூயல்டிக்கு அகேன்ஸ்டா லா மேக் பண்ணதுதான். டைனிங்க்கு கெஸ்ட் எல்லாம் வந்தா கூட ஃபர்ஸ்ட் அனிமல் ஸ்லாட்டரிங் பத்தி கிராபிக்கா கொஞ்சம் நரேட் பண்ணிடுவாரு. சோ இது ஆட்டோமேட்டிக்காவே அவங்களோட மீட் ஈட்டிங்க டிஸ்கரேஜ் பண்ணுமா. அண்ட் வேர்ல்ட் வார் டூக்கு அப்புறமா ஜெர்மன்ஸையுமே மீட் கன்சம்ஷன் ரெடியூஸ் பண்ண சொல்லுவாரு டூடி. சூப்பர் டூடி. டூடி அவரு 1943 ஓவரா வெயிட் போடுறதுனாலே குடிபழக்கத்தை ஃபுல்லா ஸ்டாப் பண்ணிட்டாரு. அவர் என்னதான் சின்ன வயசுல ஒரு நாளைக்கு 30-40 சிகரெட் அடிச்சிருந்தாலும், அவர் வளர்ந்ததுக்கு அப்புறம் அது எல்லாமே வேஸ்ட் ஆஃப் பாஸ்ட்னு புரிய வச்சிட்டார் எல்லாருக்கும். டூடி இதுதான் அனுபவமே சிறந்த ஆசான். டூடி அவர் வந்து ட்ரக் வந்து டெய்லி பேசிஸ்ல எடுத்துப்பாரு. ஒரு நாளைக்கு பார்த்தனா 2 times பிரிஸ்கிரைப்ட் கோகைன் யூஸ் பண்ணுவார் டூடி. டூடி அவர் ட்ரக் மட்டும் டெய்லியும் எடுத்துக்கல, சாக்லேட் அடிக்கம் கூட டூடி. அவரு பர் டேக்கு 2 pounds ஆஃப் சாக்லேட் சாப்பிடுவாராம். யாராவது ரெட் ஒயின்ல சுகர் கலந்து சாப்பிடுவாங்களா, அவர் பண்ணுவாரு டூடி. டூடி ஹிட்லர் ஒரு வெஜிடேரியன் தெரியுமா? டூடி மோஸ்ட் ஆஃப் மர்சிலஸ் கில் பண்ற பீப்பிள் எல்லாம் வெஜிடேரியனா இருக்க மாட்டாங்க. இவர் எப்படி தான் அவருடைய வெஜிடேரியனா மாறினாராம், அவர் ஃபார்மர் கேர்ள் ஃபிரெண்ட் கெலின்னு ஒருத்தவங்க ஹார்ட்ல ஷூட் பண்ணி செத்துட்டாங்களாம், அவங்க அட்டாப்சியை பார்த்ததுக்கு அப்புறம் அவர் வெஜிடேரியனாவே மாறிட்டாரு. டூடி என்னதான் ஹிட்லருக்கு இவ்வளவு ஒரு பேக் சைடு இருந்தாலும், அவருக்குன்னு ஒரு ட்ரூ லவ் ஸ்டோரி இருக்கு டூடி. அதை பத்தி நம்ம அடுத்த சேனல்ல பார்ப்போம், அடுத்த வீடியோலயா டூடி. ஆமா டூடி, ஹிட்லர் பத்தி சொன்னதுல உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்டிங் தோணுச்சோ கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் நாளைக்கு ஹிட்லரோட லவ் ஸ்டோரி தெரிஞ்சுக்க ஸ்டே டியூன்ட். பை டூடி. யோலோ டூடி.